ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எலும்பி பிரகாச நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே. இன்றைக்கும் நாம் தியானிக்கிற வசனம் மார்க்கு சுவிசேஷம் 6:42-43. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி தான் இது. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், மேலும் அப்பங்களிலும் மீன்களிலும் மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். ஒரு சந்தோஷமான ஒரு வார்த்தை இது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கம் செய்கிறார், ஊழியத்தை முடிக்கிறார். 3 நாட்கள் ஜனங்கள் இயேசுவோடு கூட இருக்கிறார்கள், ஒருத்தருக்கும் பசி இல்லை. அவருடைய முகத்தை பார்த்தா எங்கே பசி வரும், அவருடைய வார்த்தை கேட்டால் எங்கே பசி வரும். அது எவ்வளவோ உண்மை. அவர் 3 நாளும் அந்த ஜனங்களோடு இருக்கிறார், ஜனங்களோடு பேசுகிறார், உறவாடுகிறார். அவர் பேசுகிற வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கணும் போல இருக்கு, பசியே மறந்து போச்சு. ஆனால் இயேசுவுக்கோ இந்த ஜனங்களை குறித்து ஒரு கவனம் இருக்கிறது. 3 நாள் இந்த ஜனங்கள் என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்களே, என்ன இருந்தாலும் அவளுக்கு சரீரம் இருக்குது, அவருக்கு பசின்னு ஒன்று இருக்கும்ல, ஆகையினாலே அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அனுப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். பாருங்கள், ஆகாரத்தை குறித்து சீசர்களை காட்டிலும் இயேசு கிறிஸ்து மிகவும் அக்கறையுள்ளவராக இருந்தார். அவரே சொல்கிறார், ஐயோ இவங்க வழியில் சோர்ந்து போ, இவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுத்துட்டு அனுப்புங்க. அப்போ தான் சீசர்கள் பார்க்குற, எங்கேருந்து சாப்பாடு கொடுப்போம், எங்கேருந்து சாப்பாடு எங்களுக்கு வரும், அப்போ உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்குறாரு. அப்போ அங்கே ஒரு பையன் இருக்கிறான், ஒரு சிறிய பையன். அவன் இயேசுநாதரை பின்பற்றி போகும் பொழுதே அப்பத்தையும் மீனையும் கொண்டு போகிறான். பாருங்கள், அந்த 3 நாள் அந்த அப்போ அந்த மீன் கெட்டு போகாமல் இருந்துருப்பார். அதாவது ஒரு பெரிய அதிசயம். தேவன் அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டு இருக்கிறார் என்றால், உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும்னு அவர் நினச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே உனக்கு நெகட்டிவாக வராது. கத்திருக்கு ஸ்தோத்திரம். அந்த அப்பத்தையும் மீனையும் கொண்டு போவோம் போன அந்த பையன் சாப்பிடலை. சாப்பிட்ருந்தான்னா அதுவும் இல்லாமல் போயிருக்கும். ஆனால் அவன் சாப்பிடலை. ஒருவேளை அவன் என்ன நினச்சி சாப்பிடாமல் இருந்தான்னு தெரியாது. ஆண்டவருடைய அந்த அருள் உருளைகளை கேட்கும் பொழுது அவன் மெய்மறந்து இருந்திருக்கலாம். சின்ன பையன்தான், அவனுடைய இருதயமே அவ்வளவு கவர்ந்து கொண்டு இருக்கும் என்று சொன்னால் எவ்வளோ நினச்சி பார்க்குறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அந்த 3 நாள் அந்த அப்பமும் மீனும் கெட்டு போகாமல் இருக்கிறது. இதே அந்தரையா கண்டுபிடிக்கிறான், இங்கே ஒரு பையன் இருக்கிறான் நடத்துல 5 அப்பமும் 2 மீனும் இருக்கிறது, ஆனால் இவ்வளோ பேருக்கு அது பத்தாது அப்படிங்கிற கர்த்தர் கொண்டு சொல்கிறார். இருக்கிறத கொண்டு வாப்பா, உடனே அதை கொண்டு போகிறார்கள். ஆண்டவர் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஸ்தோத்தரித்து ஜெபித்து விட்டு அந்த அப்பத்தையும் மீனையும் அவர்களிடத்தில் கொடுக்கிறார். அவங்க வாங்கி வாங்கி கூட நிரப்புறாங்க, கூட நிறைஞ்சிக்கிட்டே இருக்குது. கூடி வந்த ஜனங்கள் ஏறக்குறைய புருஷர்கள் மட்டும் 5000 பேர், அத்தனை பேரோட வயிறும் நிரம்பிச்சு, கூடையும் நிரம்பிச்சு, எல்லாருக்கும் வயிறு நிரம்ப சாப்பிட்டார்கள். வயிறு நிரம்ப சாப்பிட்டு மீதி 12 கூடை நிறைய அவர்கள் எடுத்தார்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், எப்பொழுதுமே நீங்கள் கர்த்தனை தேடி வரும் பொழுது உங்களுக்கு தேவன் அற்புதத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு விருப்பம் உங்களுக்குள் இருக்கிறது நல்லது. அதே சமயத்தில் ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்க நான் வருகிறேன்னு அந்த ஆவலோடு வந்தேன்னா, யாரெல்லாம் ஆண்டவருடைய அருளுரைகளை உண்மையாக கேட்க வருகிறார்களோ நிச்சயமாய் அவர்களை ஆண்டவர் வெறுமையை அனுப்பவே மாட்டார். ஒரு ஆராதனைக்கு நீங்கள் போறீங்க, ஒரு கூட்டத்துக்கு போறீங்கன்னா கர்த்தர் என் கூட பேச வேண்டும், அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு நான் கீழ்ப்படிஞ்சு நடப்பேன்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க. நீங்க அந்த அர்ப்பணிப்போடு இருங்க, அவர் உங்களோடு பேசவும் செய்வார், உங்கள் தேவைகளை சந்திப்பார், உங்களுக்கு அற்புதத்தையும் செய்வார், உங்கள் வாழ்க்கையை சாட்சியாக உங்களை நிறுத்துவார். ஆனால் இன்றைக்கு தேவனை தேடி அநேகர் எதற்காக வருகிறார்கள் என்றால், அவரிடத்திலிருந்து எதையாயிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வருகிறார்கள். அற்புதத்துக்காக ஓடி வருகிற அநேகர் உண்டு. ஆண்டவர் வந்தவங்க எல்லாருக்கும் அற்புதத்தை செய்தார்னு சொல்ல முடியாது, ஆனால் எல்லாருக்கும் பிரசங்கித்தார், எல்லாருக்கும் வார்த்தையை கொடுத்தார். வார்த்தை இவங்களுக்கு கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி யாரையுமே தள்ளி வைக்கல, எல்லாருக்கும் வார்த்தை கொடுத்தார். ஆனால் ஒரு சில பேருக்கு அற்புதத்தை செய்தார். சில இடங்களில் ஆண்டவர் வந்து மனதுருகி எல்லாருக்கும் அற்புதத்தை செய்கிறார். வந்தவங்க எல்லாரும் விடுதலையாகணும்னு விடுதலையாக்குறார், சுவாசுகளை துரத்துக்கிறார், வியாதியத்தில் அத்தனை பேரையும் குணமாக்குறார். ஆனால் எல்லா இடத்திலும் அப்படி செய்யவில்லை. தேவ பிள்ளைகளாகி நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நடப்பதற்கு நம்மை அர்ப்பணிக்க அவருக்கு பின்னே போவோம் என்று சொன்னார்.
அவருடைய சமத்தில் காத்திருப்போம் என்று சொன்னார். நிச்சயமாய் சொல்கிறேன், உங்களை அனுப்பும் பொழுது அவர் வெறுமையை அனுப்பவே மாட்டார். உங்களுக்கு எத்தனை தேவைகள் இருக்கிறது என்பதை காட்டிலும் அவர் உங்களுக்கு என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் திட்டம் வைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்தின்படி உங்களுக்கு நன்மை செய்யாமல் உங்களை அனுப்பிவிடவே மாட்டார். யாராவது நினச்சிருப்பாங்களா, ஏசுநாதர் வார்த்தையை கேட்க தான் வந்தாங்க, சாப்பாடு கொடுப்பாங்கன்னு யாருக்காவது தெரியுமா? ஒருத்தருக்கும் தெரியாது. வயிறு முட்டை சாப்பாடு, மீதி 12 கூட நிறைய கிடச்சி. தேவன் ஒரு நாளும் அவர் செய்கிற அற்புதம், அவர் நமக்கு கொடுக்கணும்னு விரும்புறது ஒரு நாளும் குறைவுள்ளதாயிராது, நிறைவான நன்மையாக இருக்கும். நீங்கள் உங்கள் மனப்பூர்வமாக ஆண்டவர்கிட்ட நீங்கள் அப்பு ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ஆண்டவர் செய்கிறதெல்லாம் மனப்பூர்வமாய் பரிபூர்ணமாய் அங்கே ஆசீர்வாதம் தங்கும். அவ்வளோ சந்தோஷம். இன்றைக்கு நாம் நம்மை திருத்திக் கொள்வோம். ஆண்டவரத்தில் எதையாயிரும் வாங்க போக வேண்டும், எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை. நான் என்னை தரப்போகிறேன், அவர் எனக்கு என்ன சொல்கிறார் அதுக்கு அப்படி எனக்கு கீழ்ப்படிய போகிறேன், அர்ப்பணிக்க போகிறேன். இன்றைக்கு அநேகத்தினுடைய வாழ்க்கையில் ஏன் தேவனுடைய வார்த்தைக்கு தூரமாய் போகிறார்கள், சபைக்கு தூரமாய் போகிறார்கள், அர்ப்பணிக்க முடியாமல் போகிறார்கள்? இவர்கள் ஆண்டவரத்தில் என்ன நினைக்கிறாங்களோ அதை அவர் செய்யணும்னு நினைக்கிறாங்க. அவர் விரும்புகிறபடி நாம் இருக்கணுங்கிற அந்த எண்ணம் இன்று நம்மில் அநேகருக்கு இல்லை. அர்ப்பணித்து ஜெபிப்போமா? ஆண்டவரே, நீர் செய்கிற அற்புதத்தை அல்ல, உம்முடைய வார்த்தையின் மூலம் உம்மை போல உம்முடைய சித்தத்தை செய்கிறவளாக உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவளாய் வாழ எங்களை அர்ப்பணித்து நாங்கள் உம்மை பின்பற்றணும். ஆண்டவரே, அப்பா, உம்மை யாரெல்லாம் பின்பற்ற வருகிறார்களோ அவர்களை நீர் வெறுமையாய் ஒரு நாள் அனுப்புகிறதில்லை, பரிபூரண நன்மையினால் நிரப்புகிறீர். இந்த 3 நாள் இந்த பிரசங்கத்தை கேட்ட இந்த ஜனங்கள் ஆண்டவர் எங்களுக்கு ஆகாரம் கொடுத்து அனுப்புவார் என்ற எண்ணம் அவர்களுக்கு இல்லவே இல்லை. அவர் வசனத்தை கேட்டார்கள், ஆனால் அவர்களை வெறுமையாய் நீர் அனுப்பவில்லை, அவர்களை திருப்தியாக்கி அனுப்பினீர். அப்படியே உம்முடைய வார்த்தையை உண்மையாய் ஏற்றுக்கொள்ள வரக்கூடிய ஜனங்கள் ஒவ்வொருவரையும் நீர் திருப்திப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.